ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாட்டு வவால் மீன் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இதை கடல் வவால் இல்லை, நாட்டு வவால் இதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி சமையல் வந்து இங்கே கிடையாது. இதை பாருங்கள், இந்த இடத்துல தான் இப்போ நான் சமைக்க போகிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து மாடியில் தான் சமைச்சிருந்தேன், இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு இடத்துல சமைக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கிராமத்துக்கு வந்துக்கிறேன். இந்த கிராமத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் இப்போ சமைச்சு போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ரெட் கலர் பட்டன் ஐத்துருங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஐத்துங்க. அப்போ தானே நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரோம். இன்றைக்கி செம்மையாக சமைக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். இன்றைக்கி ஒரு புடி. காலையில் மார்க்கெட்டுக்கு போனோம். மார்க்கெட்டுக்கு போயிட்டு மீன்களை பார்த்தோம். மீன்களை பார்த்தா வவால் மீன் நல்லா இருந்தது. வவால் மீன் வந்து 3 கிலோ வாங்கிக்கணும். 3 கிலோ வாங்கி அப்படியே மீன் வெட்டின கட்டை கொடுத்து க்ளீன் பண்ணிட்டோம். சாப்பாடு செய்ய தண்ணி எடுக்க போறேன். அங்கதான் வந்து தண்ணி போகுது பம்ப் செட்ல. இப்ப தண்ணி பிச்சனாலும் போறேன். இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க. அவ்வளோ இயற்கையாக, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது இந்த இடம்லாம். அதான்மா தெரியலம்மா எனக்கு. சாப்பாட்டையே அரிசி வந்து நல்லா கழிக்கும். சாப்பாடு வெடிச்சு காட்டுறோம் பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. தண்ணியே குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ தோவரா இங்கெல்லாம் தண்ணி வந்து அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும். மூணு கிலோ மீனுக்கு 4 கிலோ புளி ஊற வச்சுக்கலாம். கல் உப்பு நல்லா கரைச்சிக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து நம்ம குழம்பு கறியில் 1 கரண்டி தூள். இதை போட்டு நம்ம மிளகாத்தூள் மசாலாவில் போட்டு நல்லா மீன் வந்து ஊற வச்சிடலாம். நல்லா வந்து சால்ட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். மஞ்சத்தூள்லாம் போட்டு 1/2 மணி நேரம் ஊற்றேன். மீன் குழம்பு செய்யறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1/8 வரமிளகாய், 1/3 கொத்து கருவேப்பிலை, 1/2 கிலோ இது நல்லா ஆற வச்சுக்கலாம். தேங்காய் ஊற்றிக்கலாம். 15 பல் பூண்டு, 1/2 வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி 1/2 வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கலாம்.
பூண்டு தக்காளி வெங்காயம் இது எல்லாமே வந்து பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வதக்கி எண்ணெயில வதக்கி மீன் குழம்பு தாளிச்சலாம் கடுகு தனியா 1 ஸ்பூன் தனியா வரமிளகாய் மிளகு கருவேப்பிலை இது எல்லாமே வந்து வறுத்து பேஸ்ட் ஆசன் வந்துடும் எல்லாம் ஒண்ணா போட்டு கலந்துடலாம் நல்லா கொதி வந்து இந்த டைம்ல வந்து மீன் போட்டுக்கலாம் போயிட்டு போய் கழுவி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்ல கொத்தமல்லி தூவி அரைக்கலாம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பண்ணலாம் டேஸ்ட் ஆயிடு உண்மையிலே சொல்ற செம டேஸ்ட்டுங்க இந்த டேஸ்ட் கூட நல்லா இந்த ஏர்க்கை சுத்தி சாப்பிட்றதுக்கு இந்த டேஸ்ட்டுக்கும் சாப்பிட்றதுக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது பாருங்க வவ்வால் மீன் மீன் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் இது ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டா உன்ன டேஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நான் என்னென்ன மசாலா போட்டனோ அதே போல் நீங்களும் வந்து அது மாதிரி அரைச்சி எண்ணெயில் வதக்கி அரைச்சி இது போல் குழம்பு செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நம்ம மீன் குழம்பு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த டேஸ்ட்டு வந்து செம டிஃப்ரெண்ட்டு சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்குது குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு ஊற்றிங்கன்னா அதுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவோம் இந்த மசாலாவுக்கு வந்து வஞ்சர மீன் வவ்வால் கட்லா இந்த மீனுக்கெல்லாம் வந்து இது போல் நீங்கள் அரைச்சி நீங்கள் குழம்பு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணி அனுப்புங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க
இது போல செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். நல்லா இருக்குபா மீன் குழம்பு, நல்லா இருக்குபா, சூப்பரா சா குழம்பு, நல்லா உப்பு காரம் எல்லாம் அருமையா இருக்குது. எந்த குறைங்களா சாப்பாடு, நைஸா இருக்கு. இன்னும் கூட ஒன்று எஸ்ஸா சாப்பிடுங்க.